வெல்கம் டு டேடி மம்மி கிச்சன். இன்னைக்கு ஒரு சுவையான வெஜ் பொட்டேட்டோ கட்லெட் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கட்லெட் பண்றதுக்கு தேவையான பொருட்கள்ங்க, ஒரு முட்டைக்கோஸ் எடுத்துங்க, அது 1/4 கிலோ சைஸ்க்கு நம்ம வெட்டி எடுத்துக்கலாங்க. அப்புறம் 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாங்க. அப்புறம் 100 கிராம் பீன்ஸுங்க, ஒரு வெங்காயங்க, ஒரு கேரட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லிங்க, அப்புறம் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க, 1/2 ஸ்பூன் பெப்பருங்க, தேவையான அளவு உப்புங்க, 1/2 ஸ்பூன் கரம் மசாலாங்க. பாருங்க, கேரட்டை நைஸாக அப்படி நீட்டமாக நறுக்கிக்கோங்க. முட்டைக்கோஸ் இப்படி பொடியாக நறுக்கிக்கோங்க. பீன்ஸ் இப்படி பொடியாக நறுக்கிக்கோங்க. நைஸாக, ரொம்ப நைஸாக நறுக்கிக்கோங்க பீன்ஸ் மட்டும். வெங்காயம் நல்லா நைஸாக நறுக்கி எடுத்துக்கோங்க. எல்லா காயும் கட் பண்ணி ரெடியாக இருக்குங்க. நீ உருளைக்கிழங்கு குக்கரில் போட்டு அவிச்சிடணுங்க. வச்சுக்கோங்க, அடுப்பு பற்ற வச்சு குக்கர் வச்சுருங்க. 2 உருளைக்கிழங்கு போட்டு அவிச்சிருங்க. பாருங்க, குக்கரில் அவிச்சு எடுத்த உருளைக்கிழங்க இப்படி தோல் உரிச்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துச்சு பாருங்க. இப்படி வச்சு நசுக்கி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, உருளைக்கிழங்கு பிசைஞ்சதில் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுடலாங்க. எல்லா காயும் ஒன்றாதாங்க போட்டு பிசையணும். பாருங்க, எல்லாம் வரிசையாக போட்டாச்சு. அடுத்து மசாலா போட்டுடலாங்க. தேவையான 1 ஸ்பூன் மிளகாத்தூளுங்க, 1/2 ஸ்பூன் பெப்பர், கொஞ்சம் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. இதை பாருங்கள், இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. நல்லா ஒரு கெட்டியாக வந்துடணுங்க பிசைஞ்சு. இப்படி நல்லா உருண்டையாக வரணும். பாருங்க, நல்லா பிசைஞ்சு கெட்டியாக உருண்டையாக வந்தாச்சுங்க. இனி ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து நம்ம தட்டிக்கலாங்க. பாருங்க, இந்த மாவு எடுத்து இவ்வளோ ஒரு சைஸ்க்கு எடுத்துக்குங்க. இப்படியே கொண்டு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்படி அழகாக ரவுண்டாக தட்டி எடுத்து வைக்கலாங்க. குழந்தைகள்லாம் இந்த காய்கறிகளை சாப்பிடவே மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி காய்கறிகளை பொடியாக நறுக்கி போட்டு இப்படி பிசைஞ்சு கொடுத்து செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், எல்லாம் தட்டி வச்சாச்சுங்க. இந்த கட்லெட் போடுறதுக்காக கொஞ்சம் மைதா கலக்கி வச்சுருக்கோங்க, கொஞ்சம் ப்ரெட் பொடி பண்ணி வச்சுருக்கோங்க. பாருங்கள், இப்போ ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாங்க. இந்த மைதா மாவில் எல்லா படத்துலையும் படுற மாதிரி கலக்கி நல்லா வடிச்சிட்டுங்க. ப்ரெட் பொடியில் போட்டுங்க. இப்படி எடுத்து விட்டு அழகாக இப்படி உருட்டி எடுத்துருங்க. இப்படி உருட்டி எடுத்து இப்படி அழகாக அடுக்கலாங்க. பாருங்கள், எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. இனி அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம போட வேண்டியதாங்க. பாருங்க, சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றுறேங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கலாங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா உள்ள வெஜிடேரியன்லாம் வேகணும். லைட்டாக லைட்டாக திருப்பி விடுங்க, ஏன்னா கரிஞ்சு போயிருங்க. இந்த ப்ரெட் பொடி இருக்கிறதுனால கருப்பாக வந்துடுங்க. பாருங்க, கவனமாக எடுக்கணும். அடுப்புலேருந்து எடுக்கிறப்ப இல்லைன்னா உடஞ்சிருங்க. இப்படி பார்த்து பக்குவமாக எடுத்துடணுங்க. சூப்பராக சுவையாக பொட்டேட்டோ வெஜ் கட்லெட் தயார். பாருங்க, இப்படி சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்க. இதை அப்படியே லைட்டாக அப்படி சாஸ் முக்கி இப்படி சாப்பிட்லாங்க. சுவையாக இருக்குங்க. நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே எங்கள் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.